ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இம்பார்ட்டண்டான ரெக்ரூட்மெண்ட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். இந்த ரெக்ரூட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நவரத்ன பிஎஸ்யூ. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு பப்ளிக் செக்டர் யூனிட். ஸோ இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா, கேட் மட்டுமே வச்சு எடுக்கிற ஒரு ரெக்ரூட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும் சொல்லிட்டு ரிட்டன் எக்ஸாம் வச்சு இப்போ எடுக்கிறாங்க. சரிங்களா? இது வந்து ரொம்ப ரேரான ரெக்ரூட்மெண்ட் கூட சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, ஈசி அண்டு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டே எடுக்கிறாங்க. சரிங்களா? என்ன ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, 1 இயர் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ். சரிங்களா? 1 இயர் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. என்னென்ன ஏரியான்னு பார்த்தீங்கன்னா, சேல்ஸ், மார்க்கெட்டிங், ப்ராடக்ட்ஸ் சப்போர்ட், கஸ்டமர் சப்போர்ட், ப்ரொடக்ஷன், டெஸ்டிங், கியூஏ, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், ஸ்டோர்ஸ் மேனேஜ்மெண்ட், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன் டெக்னாலஜி லேப்ஸ், டூல் கிரிப், லாஜிஸ்டிக், ப்ரொடக்ஷன் பிளானிங். சரிங்களா? ஸோ இது எதையாவது ஒரு ஏரியாவில் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு போதும். சரிங்களா? ஸோ என்ன டெசிக்னேஷன் பார்த்தீங்கன்னா, டெபுட்டி இன்ஜினியர் E-Grade 2. சரிங்களா? ஸோ இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்கெங்கே போஸ்டிங் பார்த்தீங்கன்னா, பெங்களூர் அண்டு பஞ்சகுலா. சரிங்களா? ஸோ என்னென்ன ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக்ஸ் அண்டு மெக்கானிக்கல். சரிங்களா? ஸோ எலக்ட்ரானிக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 35 வேகன்சி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வேகன்சி வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணியிருக்காங்க ரிசர்வேஷன் கேட்டகரி படி. சரிங்களா? ஜென்ரலுக்கு வந்து 19 வேகன்சி இருக்குது, ஓபிசிக்கு 9 வேகன்சி இருக்குது, எஸ்சிக்கு 5 வேகன்சி, எஸ்டிக்கு 2 வேகன்சி. ஸோ இது மாதிரி வந்து வேகன்சி வந்து ரிசர்வேஷன் படி ஸ்ப்ளிட் அப் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதோடைய சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் பே பார்த்தீங்கன்னா 40,000 to 1,40,000. சரிங்களா? அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 9.5 lakhs per annum. சரிங்களா? ஸோ இதோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, மினிமம் வந்து 1 இயர் போஸ்ட் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. சரிங்களா? டேட் பார்த்தீங்கன்னா 1/6/2018 படி உங்களுக்கு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். சரிங்களா? டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வில் நாட் பி கன்சிடர், டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. சரிங்களா? இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ நேச்சர் ஆஃப் ஜாபுங்கிறது என்ன, எதை பற்றி கொடுத்துட்டாங்க, நீங்கள் அதை ஒரு முறை படிச்சுக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, BE/BTECH. சரிங்களா? BE/BTECH ஜென்ரல் பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் அண்ட் ஓபிசி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் டிகிரியே வாங்கியிருக்கணும். சரிங்களா? என்னென்ன டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், கம்யூனிகேஷன், டெலிகம்யூனிகேஷன் அண்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். சரிங்களா? ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் மொத்தம்தான் எலிஜிபிள். சரிங்களா? நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, SC/ST கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். சரிங்களா? ஜென் அண்ட் ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் டிகிரி வாங்கியிருக்கணும். SC/ST பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். சரிங்களா? இதோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 26 வயசு ஆகிருக்கணும். சரிங்களா? 1/6/2018 படி 26 வயசு ஆகிருக்கணும். அவங்க வந்து இந்தியன் நேஷனலாக மட்டும்தான் இருக்கணும். சரிங்களா? ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 11/7/2018. சரிங்களா? ஸோ இன்னும் ஒரு 15 டேஸ் தான் இருக்குது. ஸோ சீக்கிரமாக அப்ளை பண்ண ஆரம்பிச்சுருங்க. ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, ஜென்ரலுக்கும் ஓபிசிக்கும் பார்த்தீங்கன்னா 500 rupees கட்டணும். சரிங்களா? SC/ST, PWD, அப்புறம் வந்து எக்ஸர்வீஸ்மேன். சரிங்களா? இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸை பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் மூலமாக கட்டலாம், அப்படி இல்லைனா SBI சலான்லேயும் நீங்கள் கட்டலாம். சரிங்களா? அதேமாரி இன்னொரு விஷயமும் சொல்லிட்டாங்க, அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரணத்துக்காக வந்து நான் ரீஃபண்டபிள். சரிங்களா? பணத்தை திருப்பி தர மாட்டாங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து பே பண்ணிட்டீங்கன்னா பே பண்ணது தான். ஸோ ஃபஸ்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்து 86 வேகன்சி இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 62 வேகன்சி, மெக்கானிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா 24 வேகன்சி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த PDF-ஐ வந்து நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரிங்களா? நீங்கள் அதை லிங்க் கிளிக் பண்ணாலே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப ரேர் ரெக்ரூட்மெண்ட். சரிங்களா? 1 இயர் தான் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நிறைய பேர் இதுக்கு எலிஜிபிலிட்டி வருவாங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க தெரியும். ஸோ அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நவரத்ன PSU கண்டிப்பாக திறமையானவங்க வந்து இதில் வின் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் சொன்னதை தான் மறுபடியும் திருப்பி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா மெத்தட் ஆஃப் செலெக்ஷன். சரிங்களா? மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டன் டெஸ்ட்டு. சரிங்களா? அதாவது இந்த 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து அப்ளிகேஷனில் போட்டு பிறகு உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் வைப்பாங்க. ரிட்டன் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த மார்க்கை பேஸ் பண்ணி இன்டர்வியூ எக்ஸாம் நடக்கும். சரிங்களா? ஸோ இதோட கால் லெட்டர் பார்த்தீங்கன்னா எப்போ அப்லோட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 6/8/2018 சொல்லியிருக்காங்க.
அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண பிறகு உங்களுக்கு கால் லெட்டர் சரிங்களா. ரிட்டன் எக்ஸாம் எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா 19/8/2018 சரிங்களா. ரிட்டன் எக்ஸாம் எங்கெங்கெல்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர், டெல்லி, மும்பை, கொல்கத்தா, கவுஹாத்தி சரிங்களா. இந்த அஞ்சு இடத்துல மட்டும் தான் நடக்கும், பெங்களூர், டெல்லி, மும்பை, கொல்கத்தா அண்ட் கவுஹாத்தி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து விஷயம் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. ஸோ ஜென்ரல் கண்டிஷன்ஸ்லாம் வந்து இந்த பிடிஎஃப் கொடுக்குறேன், நீங்கள் ஃபுல்லாக வந்து இதை பார்த்து படித்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. ஸோ அவங்க கிளியராக கொடுத்துருங்க எஃப்ஏக்யூஸில் வந்து என்னென்ன ரேஜ்ல ஏஜ் ரிலாக்ஸேஷன், அதாவது ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா 26 வயசு, ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்குது, எஸ்சிஎஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட், இது வந்து ஒரு ரேரான ரெக்ரூட்மெண்ட். ஸோ இதை வந்து எல்லாருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. முக்கியமாக எலக்ட்ரானிக்ஸ் அண்டு மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.